அந்த நிலைமையில விலவாசி உயர்ந்துட்டு இருக்குது. 3 வயசு குழந்தையும் கூட பார்க்காம பாலியல் பலாத்காரம், 60 வயசு அம்மாவை கூட நகைக்காக கொலை பண்றாங்க. ரோட்ல ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பே கிடையாது. ரோட்ல போக போக வண்டியில இருந்து போக போக அப்படியே செயலாத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குது. இது காரணம் என்னன்னா, முறையில்லாத அரசியல், கட்டுப்பாடு இல்லாத அரசியல், பயம் விட்டு போச்சு. ஆச்சு, ஆள்றவங்களே ரவுடிசமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் நம்ம நாடு? ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்குது. நாங்க ஆட்சிக்கு வந்தா விசைத்தறி தொழிலாளர்களுக்கு சொந்தமா தறி வாங்கி தரோம், விசைத்தறி தொழில் நடத்துபவருக்கு இலவச கரண்ட் வாங்கி தரோம், பெண்கள் சுய உதவிக்குழு வாங்கி ஏகப்பட்ட கடன்ல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கடனை எல்லாத்தையும் தீர்த்து அவங்களுக்கு சொந்தமா ஒரு தொழில் ஏற்படுத்தி தரோம். கடன் வாங்காத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தரோம். பள்ளி குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பஸ் ஸ்டாப்ல நின்று இனிமே ஸ்கூலுக்கு போக தேவையில்ல. நாங்க வந்தா அந்த குழந்தைங்களுக்கு வீட்டுக்கே பஸ், ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கே. பிரைவேட் ஸ்கூல்ல எப்படி போறாங்களோ அந்த மாதிரி வீட்டுல இருந்து ஸ்கூலு, ஸ்கூல் விட்டு வீடு, அந்த மாதிரி நாங்க பஸ் வசதி பண்ணி தரோம். பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப்பு போய் குழந்தைங்க நிக்க தேவையில்ல. காரணம் என்ன, அங்கதான் மதுக்கடை இருக்குது, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. நாங்க பாக்குறோம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாளைக்கு யாராவது வந்து பாருங்க, அந்த பள்ளி விட்டு வரப்போ அந்த குழந்தைங்க பஸ் ஸ்டாப்ல நிக்கிறதுக்கு, பஸ் ஏறதுக்கு எவ்வளவு பொறுக்கீங்களா சாரி, ஒவ்வொருத்தரும் தண்ணி போட்டுட்டு அவ்வளவு ஒரு தொல்லை கொடுக்குறாங்க. பஸ் ஏறி போறதுக்கு கூட அந்த குழந்தைங்க பயப்படுற அளவுக்கு இருக்குது. ஒரு பாதுகாப்பு வேணும். இலவச பஸ் நாங்க இலவச பஸ் விட்டதுக்கு அப்புறம் ஊருக்கு ஒரு பஸ் தான் வரும். ஏற்கனவே கிராமத்து பக்கமெல்லாம் அந்த ஒரு பஸ் கூட இப்ப வரதில்லை. கேட்டா பெண்கள் இலவசமா ஏறுறாங்க, எங்களுக்கு லாஸ். கவர்மெண்ட்டுக்கே லாஸ்ன்னு கவர்மெண்டே சொல்லுது. போதுமான பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு. நாங்க வந்தோம்னா எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா எல்லாத்துக்குமே நாங்க நல்லது செய்யதான் வந்திருக்கோம். ஜிஎஸ்டி வரி இல்லாம பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சுய தொழில் எல்லாத்துக்குமே, எல்லா பெண்களுக்குமே சுய தொழிலுக்கு லோன் வாங்கி, லோன் வந்து இலவசமா மானியத்தோடு தரதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். பாலியல் பலாத்காரம் பண்ணி கொள்றவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்குமாறு கேட்டு தருவோம், சட்டம் ஏற்படுத்தி தருவோம். யாருமே சொந்த வீடு இல்லாம இருக்கக்கூடாது. ஏகப்பட்ட புறம்போக்கு இடத்த பெரிய பெரிய ஆளுக ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அந்த இடங்களை எல்லாம் வீட்டு, வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு கட்டி தருவோம் இலவசமா. திருநங்கை அவங்களுக்குன்னு வீடு வாசல் எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. அவங்களுக்கும் நாங்க வந்து இலவசமா வீடு கட்டி தருவோம். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கும் சொந்தமா தொழில் பண்ணி அவங்க பொழைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தாராளமா பண்ணலாம். ஆனா அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது. ஒரு எம்பிக்கு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் நிதி தராங்க, எம்பி நிதி தராங்க. எந்த எம்பியாவது உங்ககிட்ட கணக்கு காமிச்சிருக்காங்களா, நான் இன்னது செஞ்சிருக்கேன், எனக்கு இந்த வருஷம் 5 கோடி வந்திருக்குது, இந்த நாட்டுக்காக இந்த ஊருக்காக நாங்க இன்னது செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு எம்பியும் ஒரு நாளாவது கணக்கு சொல்லியிருக்காங்களா? ஒரு வருஷத்துக்கு 5 கோடி வருதுன்னா அந்த தொகுதி அவங்க என்ன வேணா செஞ்சு நம்ம பாதுகாப்பு பண்ணலாம், தொழில் ஏற்படுத்தி தரலாம், தொழிற்சாலை கட்டலாம், ஏகப்பட்டது செய்யலாம் ஜனங்களுக்கு. தொழில் பாதிக்காம இருக்கு, அவங்க வருமானம் பாதிக்காம இருக்கிறதுக்கு. ஆனா அந்த மாதிரி முயற்சி எதுவுமே பண்றது இல்லை. ரோடு போட்டா லஞ்சம், பொது கழிவுறை கட்டினா லஞ்சம், பொது மருத்துவமனை கட்டினா லஞ்சம், எல்லாம் கம்சன், எல்லாமே கம்சன்ல தான் ஓடிட்டு இருக்குது இப்ப நம்ம நாடு. ஆத்துல மணல் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆத்துல மணல் எடுத்துட்டு இருந்தப்ப கூட நம்ம நாட்டுல தண்ணி பஞ்சம் இல்ல. ஆத்துல மணல் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஏகப்பட்ட தண்ணி பிரச்சனை நமக்கு. காமராஜர் கட்டி விட்டு போன அணைங்க தான் நம்ம ஊர்ல, தமிழ்நாட்டுல. அதுக்கப்புறம் எந்த அரசியல்வாதி வந்து நமக்கு அணை கட்டி கொடுத்துருக்காங்க? குடி தண்ணி பாதிப்பு இல்லாத பாத்துக்கிறதுக்கு எந்த அரசியல்வாதி செஞ்சிருக்காங்க? ஊட்டியில இருந்து கன்னடா தண்ணி போகுதுங்க. நம்ம தமிழ்நாட்டு போலவர் நினைச்சாங்கன்னா நம்ம ஊட்டியில ஒரு டேம் கட்டலாம், அந்த டேம் கட்டி கர்நாடகாவுக்கு தண்ணி போகாம தடுக்கலாம்னு எந்த அமைச்சர் நினைச்சாங்க, எந்த முதலமைச்சர் நினைச்சாங்க, யார் சார் நினைச்சாங்க? ஒருத்தருமே அது முடிவு எடுக்கலையே.
டேம் கட்டுறாங்கிற ஒரு ஐடியாவும் யாருக்கும் வரல. தண்ணிக்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோ கரண்ட் இருக்கு தெரியுங்களா? பல கோடி ரூபா கரண்ட் இருக்கு. எல்லாம் அவங்க அவங்க குடும்ப அரசியல் பண்றதுக்கும் குடும்ப மத அரசியல் பண்றதுக்கும் துரோக அரசியல் பண்றதுக்கும் தான் பாக்குறாங்களே தவிர, சனிமைய ஒரு வார்த்தை சொன்னாரு, அம்மாவை கொன்னது யாருன்னு நான் ஆட்சிக்கு வந்ததும் முதல்ல நான் அதை சொல்லுவேன், கண்டுபிடிச்சு தருவேன், அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்னாரு. ஆட்சிக்கு வந்துட்டாரு, ஆனா அதுக்குண்டான முயற்சி எடுக்கல. நம்ம அம்மாவை கொன்னது யாருன்னு இன்னும் எல்லாத்துக்குமே தெரியும். மோடியா லேடியான்னு கேட்டதுனாலதான் அம்மா போயிட்டாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதை வெளிப்படுத்துறாங்களா? யாரு வெளிப்படுத்தல? ஏன்னா அவங்க அவங்க ஆட்சியை காப்பாத்திக்கணுமே. ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக தான் வந்து அவங்க பல விஷயங்கள்ல தொட போறாங்க. நாம நினைச்சுக்கிறோம் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு, ஆனா ரெண்டுமே எல்லாமே ஒண்ணுதான், அப்படிதான் இருக்கு. போர்வை இவங்க பண்ற தப்பு அவங்க சொல்றது இல்ல, குறிப்பிட்ட தப்பு லஞ்சம் ஒழிப்பு, லஞ்சம் வாங்கி பணம் கொள்ளையடிச்சு இவ்வளவு சொத்து சேர்த்திட்டான், அவ்வளவு சொத்து சேர்த்திட்டான் எதான் சொல்றாங்களே தவிர, அம்மாவை யார் கண்டுபிடிச்சு கொண்டதுன்னு கண்டுபிடிச்சாங்களா? இல்ல. என்ன நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க? என் மகன் வாரிசு கட்சிக்கு, சொத்துக்கு எப்படி வாரிசோ அது மாதிரி அரசியலுக்கும் வாரிசு. நல்லா யோசிச்சு பாருங்க, புதுசா ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாடாளு மக்கள் கட்சி ஆட்டோ ரிக்ஷா சின்னாங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நாங்க மக்களோட மக்களா இருந்து சேவை செய்ய தயாரா இருக்கிறோம். நாங்க இதுவரைக்கும் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கோம், அது வெளி வரதில்லைங்க. காரணம் என்னன்னா, எங்க வந்து வளர்ந்துருவாங்களோன்னு எல்லாம் எங்களை ஒரு பத்திரிக்கையில கூட எங்க பேர் வர விடாம தடுக்கிறாங்க.